நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்திருக்கோம். அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல மகாராஷ்டிரால துளஜாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற உத்பலாபீடம்னு சொல்லப்படுற அருள்மிகு துல்ஜா பவானி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வரப்போற எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில் 12வது நூற்றாண்டுல ஹேமத்பந்தி கட்டட அமைப்புல கட்டப்பட்டதா தெரியுது. உயர்ந்த பிரகாரங்களோட கல்லாலான இந்த கோயில் ஒரு கோட்டை மாதிரி தோற்றமளிக்குது. கோயிலோட சிம்மத்வாரம் சர்தார் நிம்பால்கர் துவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. மற்ற ரெண்டு வாயில்களும் சிவாஜி மகாராஜாவோட தாய் தந்தையர் பெயரால ராஜா சாஹாஜி துவார் மற்றும் ராஜமாதா ஜிஜாபாய் துவார் அப்படின்னு அழைக்கப்படுது. கோயிலுக்குள்ள நுழைய சிம்மத்வாரத்துல இருந்து 15 அடி தூரம் வர கீழே இறங்கிதான் கோயிலோட முதல் பிரகாரத்தை அடைய முடியும். அங்க பெரிய நீர்குண்டமான கல்லோல தீர்த்தம் காணப்படுது. இந்த கோயிலை நிர்மாணிச்ச விஸ்வகர்மா விடை பெற்றதுக்கு அப்புறமா இந்த தீர்த்த குண்டத்துல நீர் நிரம்புறதுக்காக பிரம்மதேவர் பூமியோட மேலும் கீழும் பாய்கிற அனைத்து புண்ணிய நதிகளும் அழைப்பு விடுத்தாரு. கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற நதிகள் எல்லாமே அவரோட அழைப்பை ஏற்று வந்துச்சு. இமயமலை, விந்திய, சகியாத்ரி, திரைக்கூட மலைகள்ல இருந்தும் பல தீர்த்தங்கள் ஒரே சமயத்துல பெருக்கெடுத்து வந்து இந்த குண்டத்துல பாய அந்த தீர்த்தம் கோலாகல சப்தத்தால நிரம்பிச்சு. இதனால பிரம்மதேவர் அந்த குண்டத்துக்கு கல்லோல தீர்த்தம் அப்படின்னு பெயரிட்டாரு. ரொம்பவே பவித்திரமான இந்த கிணத்து நீரு ஸ்நானம் பாவங்களை போக்குற மாசி மாசத்துல இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்யறது ரொம்பவே உயர்ந்ததா துல்ஜா மகாத்மியம் தெரிவிக்குது. இது ஒரு செவ்வக கிணறு. 40-20 அடி அளவுல காணப்படுற இந்த தீர்த்தம் 14வது நூற்றாண்டு கட்டிடமா கருதப்படுது. இடதுபுறம் இருக்கிற சித்தி விநாயகர் சன்னதியோட பெரிய அகல் விளக்குல பக்தர்கள் எண்ணெய் சமர்ப்பிக்கிறாங்க. இங்க இருந்து கீழே இறங்கி போனா கோயிலோட அடுத்த பிரகாரத்தை அடைக்கலாம். இங்க பல சன்னதிகளும் தீர்த்த குண்டங்களும் காணப்படுது. அடுத்து கோமுக் தீர்த்தம், 6 அடி உயர கோமுக் அப்படின்னு சொல்லப்படும். கல் பசுவோட முகத்துல இருந்து நீர் வழியுது. படிகள்ல இறங்கி பக்தர்கள் இந்த குண்டத்துல இருந்து நீரை தலையில தெளிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேல அபிஷேகம் செஞ்சுட்டு போறாங்க. இந்த தீர்த்தத்துக்கும் கரீப்நாத் பாபாவுக்கும் தொடர்புடைய கதை ஒண்ணு வழக்கத்துல இருக்குது. நாத சம்பிரதாயத்தை சேர்ந்த சாதுவான கரீப்நாத் கோமுக் தீர்த்தம் கங்கையே அப்படின்னு துல்ஜாபூர் மக்களோட நம்பிக்கையை ஏற்காம நிஜ கங்கையில ஸ்நானம் செய்ய பயணம் மேற்கொண்டாரு. தேவியும் அவருக்கு முன்னாடி தோன்றி அதையே உரைக்க அவர் அதை நம்பல. இறுதியில தேவியோட அறிவுரைப்படி ஒரு கம்பும் எலுமிச்சம்பழமும் எடுத்துட்டு போய் கங்கையில விட்டு வர ஒப்புக்கொண்டாரு. நீண்ட காலம் நடந்து போய் கங்கையில நீராடி சடங்குகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தேவியோட ஆங்கைப்படி ஒரு கம்பையும் பழத்தையும் கங்கையில வீசி எரிஞ்சிட்டு நம்பிக்கையின்றியே துல்ஜா பொறுத்திருப்பாரு. வழக்கப்படி கோமுக் தீர்த்தத்துல குளிக்க இறங்குறப்போ அதுல நாம கங்கையில எரிஞ்ச கம்பும் எலுமிச்சம்பழமும் வந்து விடுறதை கண்டு வியந்தாரு. இந்த நிகழ்வின் மூலமா அவருக்கு அந்த தீர்த்தம் கங்கையே அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்துச்சு. இப்படி ஒருவருக்கு தம்மோட வார்த்தையை நிரூபிக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு தேவி வெகுண்டா. அவ எவ்வளவோ மன்றாடியும் அவருக்கு கோயில் பிரவேசம் மறுக்கப்பட்டுச்சு. ஆனா அவரோட தீவிர வேண்டுதலின்படி வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே கோயிலுக்குள்ள வந்து தம்மை தரிசிக்கலாம் அப்படின்னு அனுமதி அளிச்சா பவானி. இன்றளவும் கரீப்நாத் பாபா மடத்தோட மூத்த தலைவர் 7வது மாதமான அஸ்வின மாதத்தோட இறுதி நாளான ஒரே ஒரு நாள் மட்டுமே அம்மனை தரிசிச்சுட்டு போறாரு. உள்ள போனதும் முதல்ல தரிசிக்கிறது பவானி சங்கரர். மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி துல்ஜாபூர் பவானிய அடிக்கடி தரிசிக்கிறது வழக்கம். பவானி வாழ் அப்படின்னு சொல்லப்படுற வெற்றி வாழை பவானி அம்மன் சிவாஜிக்கு அளிச்சதா கூறப்படுது. ஸ்காந்த புராணத்துல துல்ஜா பவானியோட அவதாரம் பத்தின குறிப்புகள் இருக்குது. கிருத யுத்தத்துல கர்த்தம முனிவரோட மனைவி அனுபூதி கணவன் எழுந்தப்போ தானும் உடன் மரணமடைய முயலுகையில சிறு குழந்தைய தவிக்க விட்டு மரணத்தை தழுவ வேண்டாம் அப்படின்னு உரைச்ச அசரீரி வார்த்தைய செவி முடிச்சா. தன்னோட குழந்தைய காக்கும்படி பவானி அம்மனை வேண்டின அனுபூதி பால கூட்டமலை தொடர்ல யமுனாச்சலம் மலை பிரதேசத்துல முக்தி வேண்டி தலைகீழா நின்னு கடும் தவத்துல ஈடுபட்டான்.
குஹூர் அப்படிங்கிற அரக்கன் அனுபூதியோட தவத்தை கழிச்சு அவளை அவமானப்படுத்த முயற்சி பண்ணான். அனுபூதி பகவதி தேவிய பிரார்த்திக்க அம்மன் பிரத்யட்சமானான். அசுரன் மகிஷமா மாறி அம்பாளை எதிர்த்தான். பவானி அம்மன் பல்வேறு ஆயுதங்கள் கொண்டு குஹூர் அரக்கனை அழிச்சான். அந்த தலத்திலேயே நிலை பெற்று அருள் புரியும்படி வேண்டின அனுபூதியோட பிரார்த்தனையை ஏற்று துல்ஜாபூர்ல கோயில் கொண்டா பவானி அம்மன். பக்தர்களோட கோரிக்கைகளை துரித கதியில நிறைவேற்றுபவள். அதனால துரித, துவரித, துலஜா, துல்ஜா அப்படிங்கிற பல பெயர்களால அம்பாள் அழைக்கப்படுறான். கருவறையில துல்ஜா பவானி அம்மன் சாந்தமூர்த்தியா தரிசனம் அளிக்கிறார். கருப்பு நிற கண்டிகை கல்லாலான சுயம்பு வடிவம் 3 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்டு 8 திருக்கரங்களையும் பலவேறு ஆயுதங்கள் தரிச்சு குலு இருக்கிறான். அம்மனோட வலது கீழ் திருக்கரம் பற்றிய திருசூலம் அசுரனோட மார்பு துளைச்சிருக்குது. அடுத்தடுத்த கரங்கள்ல வாள், அம்பு, சக்கரம், சங்கு, வில் ஆகியவை தாங்கி காட்சி அளிக்கிறார். இடது 3வது திருக்கரம் அசுரனோட வெட்டுண்ட தலையை பிடிச்சிருக்க, அம்மனோட வலது பாதம் அசுரனோட உடல் மேல அழுந்த, இடது பாதம் பூமி வச்சு சிம்ம வாகனத்துல பவானி அம்மன் காட்சி தர்றான். அம்பாளோட சிரசை அலங்கரிக்கிற கிரீடத்துல சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்குது. வலப்புறம் சந்திரன், இடப்புறம் சூரியன் விளங்க, காது தோடுகள், குண்டலங்கள், கழுத்து ஆபரணங்கள் அப்படின்னு அம்மனோட சிலை கலைநயத்தோட செதுக்கப்பட்டிருக்குது. துல்ஜா பவானி அப்படின்னு அழைக்கப்படுற அம்மன் மகாராஷ்டிர அரச வம்சத்தினருக்கும் பல குடும்பங்களுக்கும் குலதெய்வமா விளங்கி வர்றார். கோயிலோட வெளிப்பிரகாரத்துல ஆதிமாதா, மாதங்கி தேவி, ஸ்ரீ தத்தமந்தர், மார்க்கண்டேய ரிஷி, சிந்தாமணி கணேஷ், அன்னபூர்ணா தேவி ஆகியோருக்கு சன்னதிகள் இருக்குது. சிந்தாமணி கணேஷ் சன்னதியில ஒரு உருண்டையான கல் இருக்குது. இது கோரிக்கைகளை தீர்க்கிற சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்லப்படுது. மனசுல ஒரு விருப்பத்தை எண்ணி இந்த கல்லுக்கு மேல கை வச்சா அது வலப்புறம் திரும்பினா விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. அம்பாளோட பக்கத்துல மார்க்கண்டேய ரிஷி துர்கா சப்தசதி ஸ்லோகங்களை படிக்கிறாரு. அனுபூதி தேவி அம்மனோட இடதுபுறம் தலைகீழா நின்னு தவக்கோலத்துல காட்சி தர்றான். அம்பாளோட எதிரில வெள்ளை பழங்கினால ஆன சிம்ம வாகனம் காணப்படுது. மூலவர் விக்கிரகம் ஒரு சலமூர்த்தி. இது வருஷத்துக்கு 3 தடவை மட்டுமே கருவறையை விட்டு நகர்த்தப்பட்டு அம்மனோட நீண்ட உறக்க காலங்கள்ல சன்னதியை அடுத்து இருக்கிற பள்ளியறைக்கு எடுத்துட்டு போகப்படுது. கருவறைக்கு வலப்புறம் அம்மனோட பள்ளியறை இருக்குது. மற்ற கோயில்களை போல இல்லாம துல்ஜா பவானி வருஷத்தோட சில நாட்கள் மட்டுமே உறக்கத்துல சங்கரிச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பங்கள் நீண்டவையோ அல்லது அடிக்கடி நிகழ்பவையோ அல்ல. கோயிலோட உற்சவ விக்கிரகங்கள் கிடையாது. மூலவர் விக்கிரகமே பள்ளியறையில துயில் கொள்ள செய்யப்படுது. முதல் முறை துயில் கொள்வது 7 நாட்களுக்கு. அதுக்கப்புறமா புரட்டாசி மாசத்துல 2வது பட்சத்தோட 8வது நாள்ல இருந்து அந்த மாசம் இறுதி வரைக்கும், அதுக்கடுத்ததா ஐப்பசி மாசத்தோட முதல் பட்சத்துல 11வது நாள்ல இருந்து அந்த மாத பௌர்ணமி வரை 4 நாட்கள் மட்டுமே. 3வது முறை தை மாசத்தோட முதல் நாள் முதல் 8ஆம் நாள் முடிய 7 நாட்கள் அம்பாள் துயில் கொள்றான். இந்த 18 நாட்கள் தேவி தொடர்ந்து நீண்ட சகனத்துல ஆடுறான். மற்ற நாட்கள்ல இரவும் பகலும் உறக்கமில்லாத நீண்ட விழிப்புல இருக்கிறான். அலங்கரிக்கப்பட்ட அழகிய மஞ்சத்துக்கு மேல அம்மன் ஓய்வு பெற சாய்வா துயில் கொள்ள வைக்கப்படுறான். அந்த குறிப்பிட்ட காலங்கள்லயும் பக்தர்களுக்கு தரிசனம் நிராகரிக்கப்படுறதில்ல. எப்பவும் போலயே பள்ளியறையிலேயே தரிசனம் பண்ணலாம். அதுக்கு காரணம் துல்ஜா பவானி கோயில் வளர்ச்சியில பெரும் பங்கு வகிக்கிற சில மடாதிபதிகளுள் ஒருத்தர் ரணச்சோட பாபாவும். இவரு சிவரோட அம்சமாவே கருதப்பட்டவர். இன்னைக்கும் தேவி இவரோட மடத்துக்கு போயி இவரோட தாயம் விளையாடுறதாவும், பூஜை சமயத்துல மட்டுமே கோயிலுக்கு திரும்புறதாவும் ஐதீகம் இருக்குது. பூஜை சமயத்தை அம்மனுக்கு நினைவுபடுத்துறதுக்காக கோயில் அறிவிப்பாளர் ஒருத்தர் மடத்தோட திசையை நோக்கி அர்ச்சகர் வந்துட்டதாவும், சீக்கிரமா பூஜைக்கு வரும்படியும் தேவிய உத்சேசிச்சு உறக்க அழைக்கிறது சம்பிரதாயமா தினமும் நிகழ்ற சடங்கு. இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை தேவி 2 நாட்கள் ஆகியும் மடத்துல பாபாவோட தாயும் விளையாட்டுல மும்முரமா ஈடுபட்டு இருந்தான். கோயில் பூஜைக்கோ நைவேத்தியம் ஏற்கவோ வராம இருந்துட்டான். அத பத்தி தேவி கிட்ட கேட்டப்போ அர்ச்சகர் தம்மை பூஜை நேரத்துக்கு அழைக்காதது அவரோட தவறு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆகவே பூஜை நேரத்துக்கு தினம் தம்மை அழைக்கும்படி அறிவுறுத்தினாளாம். ஆனா பூஜைகள் நிகழ்த்தப்படுறதில்ல. சாரதா, சாகம்பரி, நவராத்திரி நாட்கள்ல இங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவியறாங்க. 51 சக்தி பீடத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. சாரதா, சாகம்பரி, நவராத்திரி நாட்கள்ல இங்க விசேஷ பூஜைகள் நடத்தப்படுது. பல நதிகள்ல இருந்து இந்த குளத்துக்கு தண்ணி வர்றதுனால ஏகப்பட்ட பக்தர்கள் கூட்டத்தால ஒரே இறைச்சலாக இருக்கும். கல்லூலம் அப்படின்னாலே இறைச்சல். அதனால இந்த தீர்த்தம் கல்லூலம் அப்படின்னே அழைக்கப்படுது. இதுல நீராடலாம், தீர்த்தமும் தெளிச்சுக்கலாம், பாத்திரங்கள்ல நீரை எடுத்துட்டும் போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.